வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பேச்சை மூச்சுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம ஆர் கண்ணன் அவரோட இயக்கத்தில் அதர்வா மற்றும் அனுபமா இணைஞ்சு நடித்த தள்ளிப்போகாதே படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த படத்தோட ஒன்லைனை பற்றி பார்த்துடலாம். அனுபமாவும் அதர்வாவும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் ரெண்டு பேரும் பிரிஞ்சதுக்கப்புறம் அனுபமா வந்து வேற ஒருத்தரை திருமணம் பண்ணிடுறாரு. இதுக்கிடையில் கொஞ்ச நாள் கழித்து ரெண்டு பேரும் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணும்போது அதர்வா வந்து அனுபமாவிட்ட, நீ இன்னும் என்னை மறக்கலைங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அனுபமாவோ, நான் உன்னை மறந்துட்டு இப்போ நல்லா தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ இன்னும் என்னை மறக்கலைங்கிறத நான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுபமா வீட்டிலேயே அதர்வா தங்குறதுக்கு பெர்மிஷன் கேட்குறாரு. அதற்கு அனுபமாவோட ஹஸ்பண்டும் பெர்மிஷன் தராங்க. அப்படி அனுபமா வந்து அதர்வாவை மறக்காமல் இருந்தாங்கன்னா அனுபமா வந்து அதர்வா கூடயே சேர்ந்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த 10 நாள் அவர் ஸ்டே பண்ணுறாரு. இந்த நேரத்தில் தான் அனுபமா அதர்வாவை மறந்தாங்களா இல்லையா, கடைசியில் யார் கூட சேர்ந்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவை பற்றி பார்த்துடலாம். இந்த படத்தில் மொதல் பாசிட்டிவாக நமக்கு தோன்றது வந்து இந்த படம் வந்து ஒரு ரீமேக் படம். தெலுங்கில் நானி, ஆதி மற்றும் நிபேதா தாமஸ் மூணு பேரும் என்ன நடித்த நின்னுக்கோரி அந்த படத்தோட ரீமேக் தான் இந்த படம். அந்த படம் ரொம்ப பெரிய ஹிட்டு அப்படிங்கிறதால இந்த படத்துக்கும் ஒரு எதிர்பார்ப்பு நிலவச்சு அப்படின்னே சொல்லலாம். அடுத்த பிளஸ் அந்த படத்தில் என்னென்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக பெர்ஃபார்மன்ஸை சொல்லி ஆகணும். அதர்வாவோட நடிப்பு ரொம்பவே அருமையாக இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கடுத்ததாக சொல்கிறது அனுபமாவோட நடிப்பு. அவங்க வந்து லவ் போர்ஷன்ஸ்லாம் ரொம்பவே அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கிளைமேக்ஸ் காட்சியிலையும் யார்கிட்ட போகிறது அப்படின்னு ரெண்டு பக்கமும் அவங்க நடித்த காட்சியெலாம் ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரை இவங்க ரெண்டு பேரோட நடிப்பு ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அனுபமா ஹஸ்பண்டாக வர்றவரும் ஓரளவு நல்லாவே நடிச்சிருந்தார் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து டெக்னிக் ஸ்டைல் இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக சினிமாட்டோகிராஃபியை சொல்லி ஆகணும். கண்டிப்பாக ஒரு கவிதை மாதிரியே இருந்துச்சு இந்த படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் இருக்கிற எல்லா லொக்கேஷன்ஸுமே ரொம்ப அருமையாக காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அதனால் காட்சிப்படுத்தின விதம் எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அடுத்தது ஃபுல்லாக இந்த படத்தில் இருக்க நெகட்டிவ் சைடு தாங்க. நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மொதல் நெகட்டிவாக டெக்னிக்கல் சைடு எனக்கு பார்த்தது கோபி சுந்தர் அவரோட மியூசிக் தான். என்னமோ பாட்டு மனசுலேயே நிற்கலை அப்படின்னு சொன்னாலும் படத்தில் இருக்க பின்னணி இசையும் ரொம்பவே ஸ்லோவாகவும் என்னமோ மாதிரியே இருந்துச்சு. படத்துக்கு செட்டே ஆகலை அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கடுத்ததாக எனக்கு பட்ட நெகட்டிவ் என்னென்னா இந்த படத்தில் காமெடி போர்ஷன்ஸ்னு காளி வெங்கட் பண்ணியிருக்காரு. அந்த காமெடி சீன்ஸ்லாம் ரொம்பவே திணிச்ச மாதிரியும் ரொம்பவே நல்லா இல்லாத மாதிரியுமே தோணுச்சு. அது வந்து இந்த படத்தோட போக்கையே கெடுத்துருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நிறைய சீன்ஸ் வந்து அவங்களாவே திணிச்சு திணிச்சு வச்சிருந்த மாதிரி தெரிஞ்சு தேவையில்லாத சீன்ஸ்லாம் நிறையா எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஆர்கண்ணன் சில 2-3 ரீமேக் படங்கள் கூட இயக்கியிருக்காரு. அதெல்லாம் பெரிய அளவு ஓரளவு கூட கெட்டாச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த படம் அந்த அளவுக்கு கூட இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. மொத்தத்தில் இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா நின்னுக்கோரி பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் அந்த சாட்டிஸ்ஃபைஸான தயாது அப்படின்னு கூட சொல்லலாம். நின்னுக்கோரி பார்க்காதவங்க இந்த படத்தை ஓரளவு ரசிக்கலாம். அந்த காமெடி ஃபோர்ஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் தவிர்த்தா படம் ஓரளவு நல்லாவே இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. நீங்கள் இந்த படத்தை பற்றி பார்த்தீங்களா? இந்த படம் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்பிடுங்க. அப்படியே பேச்சே மூச்சு அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.